இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். வணக்கங்க. வெள்ளையி வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் அதோடைய அடிப்படை விஷயங்களெல்லாம் கற்றுக்கலாம். பொதுவாக வந்து வெள்ளையி வரும்போது நம்ம அதிகமாக களைக்கொல்லி பயன்படுத்தப்பட்ட நிலமாக இருந்தால் வெள்ளையி வர்றதோட அளவு அதிகரிக்குங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து சரியான தண்ணீர் ஈரம் இல்லாத நிலங்களில், திருப்பி சொல்கிறேங்க, சரியான ஈரம் தரைவழி கொடுக்காத நிலங்களில், அதே மாதிரி பயிரோட தலைப்பகுதி போதுமான சத்துக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெள்ளையோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கக்கூடிய மரங்களில் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க. நம்ம என்ன செய்யணும்? பொதுவாக வந்து பராமரிப்பு, தொடர்ந்த பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். தரைவழியாக தென்னை மரங்களுக்கு மாதம் ஒரு முறை குறைந்தபட்சம் 10 மில்லி அல்லது 20 கிராம் சூடமோனாஸை தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றி விட்டுறணும். ஈரமாக இருக்கிறப்ப மரத்தை சுற்றி ஊற்றி விட்டுறணும். இது அடிப்படையான ஒரு நோய் தடுப்பு முறை. இப்படி செய்கிறப்ப இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுறப்ப மாதம் மாதம் பண்ணும்போது மரத்தில் பொதுவாக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது சரியான இடுபொருள்கள். அந்த சரியான இடுபொருள்களை கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே மட்டைகள் வந்து வலுவாகி இலைகள் வலுவாகி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஒரு நேரத்தில் நமக்கு வெள்ளையோட தாக்கத்தை அல்லது வெள்ளையோட பரவலாக்கத்தை எதிர்க்கிற அளவிற்கு இலைகளோட தோல் பகுதி தயாராகிடும். முதல் வராது, வந்தாலும் அது போயிடும். இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறது தான் நம்ம மொத்த இலைகளையும் பாதுகாக்க வசதியாக இருக்கும். வெள்ளையி அப்படிங்கிறது காற்றில் பறந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் அதனை பிடிக்கிறது, அதை வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வகையான சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் சரியாக வராதுங்க. அது முழுமையான தீர்வை தராது. முழுமையான தீர்வுங்கிறது தனி மரம் நோய் தாக்கம் இல்லாத நோய் எதிர்ப்பு தன்மையோட தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இப்போ இருக்கிற இலங்கையோட கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பொருள் சாணம் இருக்கிறவங்க ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், சாணம் இல்லாதவங்க மீனம் இல்லம் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டு காரியம் செய்யலாம், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க ஈயம் கரைசல் கொடுக்கலாம். தொடர்ந்து கொடுங்க. எது தொடர்ந்து கொடுக்க முடியும்னு பாருங்கள். அதை ஒரு சிஸ்டமைஸ் பண்ணுங்கள். அதை ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சரியான இடைவெளியில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. வாரம் ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய பண வசதி பொறுத்து எந்த பொருளை கொடுக்க முடியும்னு பார்த்து கொடுங்க. கண்டிப்பாக இதை தவிர்க்கலாம். மொதல் எடுத்தவொடனே எதிர்க்கலாம். மொதல் அது நம்ம தோட்டத்தை தொடாமல் எதிர்க்கலாம். அதற்கும் மீறி வந்ததுன்னா தடுப்பு முறைகள்ங்கிறதுல நீங்கள் வெட்டிசிலி மிளகாணி கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? அதெல்லாம் பண்ணலாம். அது கடைசி அது மொதல் வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு நம்ம மரங்களை தரமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நன்றிங்க.